ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோஃபிபீஸ். நம்ம கிரிப்டோஃபிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வரைக்குமே ஆன்லைனில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சா மட்டுமே போகும். இது ஒரு ஏர்ட்ராப் தான், ஓகேங்களா? இந்த ஏர்ட்ராப் வந்து மற்ற ஏர்ட்ராப் மாதிரி இல்லை. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணாமல், இந்த ஏர்ட்ராப் நாளையோடு முடியுது, அதனால் இப்போ வீடியோ பார்த்த உடனேவே ட்ரை பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஷுவராக எல்லாருக்கும் பேமெண்ட் வந்து உண்டு. அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிக்கஸ்ட் ஏர்ட்ராப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட $3 லட்சம் மதிப்புக்கான காயின் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதனால் இது ஒரு ட்ரஸ்டடான ஏர்ட்ராப்பு, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ போடுற இந்த வீடியோ மாதிரி சில ஏர்ட்ராப்ஸ் அண்ட் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் பர்டிகுலர் டைம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த காயின் தான், கான்க்ரோடியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆட்ரப் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இதுக்கான லிங்க்கும் நான் வேணால் கொடுக்குறேன். உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களோட அஃபிஷியல் டெலிகிராம்லேயே இந்த லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்ரப் மொத்தமாக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா $3 லட்சம், ஓகேங்களா? ஸோ சிசிடி காயின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த ஏர்ட்ராப் முடிகிற டேட் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். 8th டிசம்பர் 11:59 PM, அதாவது அன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் டைம், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த ஏர்ட்ராப் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது கேல்குலேஷன் எடுத்துக்கிற டேட்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஜான்வரியில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th டிசம்பர் முடியுது. ஸோ இவங்க கொடுத்துக்கிற இந்த சின்ன சின்ன டாஸ்க், 3 டாஸ்க் இருக்கும். அந்த 3 டாஸ்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டால் மட்டும்தான் இது எலிஜிபிள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எலிஜிபிள் ஆகிற எல்லாருக்குமே இந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது அந்தளவுக்கு பெருசாக ரொம்ப பாப்புலராலாம் ஒன்றும் போகலை, நிறைய பேருக்கும் தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து January 2022 அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அலோகேஷன், அதாவது ப்ரீசேல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஜான்வரி இல்லைனா பிப்ரவரி கூட ஆகலாம். இதுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாமே நான் டெலிகிராமில் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் அந்த டைமில், ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த 3 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி வைக்கிறது மட்டும்தான். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம். இதுக்கான அந்த 3 டீட்டெயில்ஸும் நான் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் டெலிகிராமில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் முதல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாலெட் இருக்குது, ஓகேங்களா? இந்த வாலெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ணும், அதாவது ஓப்பன் சைன் அப் பண்ணணும், ஓகேங்களா? சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு கேவிசி ஒன்று பண்ணணும். ரொம்ப சிம்பிள், உடனே கேவிசி கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இந்த கேவிசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் செகண்ட் டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும். அண்ட் தேர்ட் டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஃபார்ம் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ண டெலிகிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு நம்ம இந்த வாலெட்டோட அட்ரஸ் போட்டு ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். இந்த 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இவங்களோட இந்த ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கவே முடியாது, ஏன்னா அது ரொம்பவே செக்யூராக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து மெயில் அட்ரஸ் கேட்கும், அந்த பாஸ்வேர்ட் கேட்கும், அதுக்கப்புறம் க்ரியேட் அந்த கோடு வந்து கொடுப்போம் இல்லைங்களா, அந்த 6-டிஜிட் கோடு அது கேட்கும். அதெல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு பெர்டிகுலரியாக ஒரு யூசர் நேம் கேட்பாங்க, அந்த யூசர் நேமும் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. அண்ட் அதுக்கடுத்து எனக்கு என்னால் எடுக்க முடிஞ்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் அந்த கோடெல்லாம் போட்டுட்டு அந்த யூசர் நேமும் போட்டுட்டு அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? அந்த நோட் ஆஃப் இனி அப்படின்ற மாதிரி வரும். இது வந்து வெரிஃபிகேஷன். நம்ம கேவிசின்றது கையோடு அப்படியே பண்ணிடலாம், அப்படியே உங்களுக்கு செட்டாக வந்துடும். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஐடி கார்டு எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். கையில் ஒரே ஒரு ப்ரூஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே போகிறோம். அண்ட் செல்ஃபி, இது ரெண்டு மட்டும்தான் வெரிஃபிகேஷனுக்கு, ஓகேங்களா? ஸோ உடனே வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து உடனே அடுத்த செகண்ட் முடிச்சிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கையில் ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா கிரிப்டோ கரன்சிக்கான வாலெட் அப்படின்றதால எல்லாத்துலேயுமே மஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, ஏன்னா நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இது கம்பல்சரி நம்ம பண்ணி தான் ஆகணும். அண்ட் ரொம்பவே செக்யூர் தான், ஓகேங்களா? இது ஒரு ஃபோட்டோ கூட உங்களால் எடுக்க முடியாது. ஸோ ஒரு காப்பி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது, அந்தளவுக்கு செக்யூராக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும், கீழே கெட் ஸ்டார்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதான் அந்த கொடுக்கக்கூடிய ஆப்ஷன், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஐடி கார்டு அண்ட்
ரெசிடென்ட் பர்மிட்னு உங்கள்கிட்ட இதில் எது இருந்தாலும் ஐடி கார்டில் உங்களுக்கு எந்த ஐடி கார்டு நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆதார் கார்டு அப்படினாலும் ஓகே. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி கார்டோட ஃப்ரண்ட் பேஜை ஃபோட்டோ எடுங்க. டேக் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். அண்ட் கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுங்க, அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பேக் சைடு எடுக்க சொல்லுவாங்க, அண்ட் பேக் சைடும் அதேமாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் தான், டேக் இஸ் செல்ஃபி அப்படின்ருக்கும். ஜஸ்ட்டு உங்கள் ஃபேஸில் கரெக்டாக அந்த சர்க்கிளில் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களோட அந்த வாலெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே ஷீல்டட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த செகண்ட் லைனில் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஷீல்டட் பேலன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இது வந்து ஃபுல் செக்யூர் தான், அப்புறம் ஃபோட்டோலாம் இது ஃபோட்டோ மட்டும் வேறு ஒரு ஃபோனில் எடுக்க முடியும் அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் அப்படின் இருக்கும், இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடோட அட்ரஸ் வரும், கீழே காப்பி அப்படின்னு சின்னதாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் காப்பி ஆகிடும், ஓகேங்களா? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுறது. நான் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோடய டெலிகிராம் லிங்கில் எல்லா டீட்டெயில் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் லெட்டர் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுங்கள் கீழே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஹியர் டு ப்ரூவ் யுவர் ஹியூமன் அப்படின்னு, யூஆர் ஹியூமன், ஓகேங்களா? ஸோ நம்ம ஹியூமன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வரும் கீழே, எல்லா இடத்துலையும் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் சும்மா ஹாய் குட் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிட்டுங்க. மஸ்ட்டு வந்து ஒரு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த டெலிகிராம்லாம் நான் சொல்லியிருந்தேன், இது அவங்களோட அஃபிஷியல் டெலிகிராம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 24,000 பேருக்கு மேலே இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா 3,000 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுலேயே உங்களுக்கு வந்து இவங்க ஆட்ராப்க்கான லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் போயிட்டு கூட நீங்கள் இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மஸ்ட் ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சென்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ சென்ட் பண்ண உடனே அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். அண்ட் தேர்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த ஃபார்முக்கான லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த மெயில் ஐடியில் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணப்புறம் இதில் ரொம்ப சிம்பிள் தான் ஒர்க்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க இல்லையா, உங்கள் டெலிகிராமோட யூசர் நேம் போட்டுக்கணும். அட் அப்படின்னு போட்டுட்டு இங்கிலே போட்டிருக்காங்க பாருங்கள், அட் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட யூசர் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வாலெட் அட்ரஸை நம்ம காப்பி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வாலெட் அட்ரஸ் உங்களுக்கு அதில் போயிட்டு அதை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏர்ட்ராப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிடும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு நைட்டோட முடியுது, அதனால் இப்போயே ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் கேவிசி கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் இது வந்து கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக நீங்கள் ஏர்ட்ராப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போகிறோம். ஸோ சூப்பராக வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கான இன்கம் எப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ வந்து காயின் கிடைக்கும் அப்படின்லாம் எல்லாருக்குமே டவுட் இருக்குது. பட் இது வந்து அவங்களே போட்டிருக்காங்க, ஜனவரியில் தான் வந்து அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுப்பாங்க. ப்ரீசேல் ஆன கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜனவரி இல்லைனா ஃபிப்ரவரி அந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த காயின் வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ எந்த இதில் வரும்னா அந்த நம்ம வாலெட்டை ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வாலெட்டில் அந்த அட்ரஸ்க்கே ரிசீவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக வரவங்க எல்லாருக்குமே அந்த அட்ரஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். அண்ட் நம்ம கொடுத்த மெயில் அட்ரஸ்க்கு நம்மளுக்கு வந்து மெயிலும் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு டெலிகிராம்லேயும் அப்லோட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோஸ்லையும் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து மஸ்ட்டு ட்ரஸ்டடான ஒரு எல்லாருக்குமே ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்ராப் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.